ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்ட பெரியவங்க கிட்ட எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்குக்கு போய் ஃபியூவல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நாங்கள் கிளம்பணும். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்தது பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணுறக்காக பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபியூவல் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, ஆலியார் போவோமா இல்லை தாளவாடி போவோமான்னு. இந்த ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம்தான் போவோன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். தாளவாடி தான் போயிட்டு இருக்கோன்னு செமையா இருக்க போகுது. நாங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் போற வழியெல்லாம் பாருங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு வந்து போற வழியிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோபி சைடு வந்து செமையா இருந்தது. கிளைமேட்டு அந்த இதெல்லாம் ஃபீல்டு அந்த மலை நல்லா தெரிஞ்சுது. இதா பாருங்க மலை தெரியுது. அதனால அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்தது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சப்பாத்தி எனக்காக ஒரு கிஃப்ட் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அமேசான்ல இருந்து வாங்கியிருக்காங்க. என்னன்னு தெரியல. இதை ஓபன் பண்ணிடலாம். இல்ல பாருங்க. ஏதோ இருக்கு. நல்லா எடுத்துருவோம். அலெக்சா பாருங்க. அலெக்சா அலெக்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதுக்கு சப்போர்ட் ஆகிற பல்ப் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அலெக்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். கொடிவேரி டேம் பார்த்துட்டு போலான்னு நாங்கள் போனோம். போகிற வழியில் நாங்கள் வந்து சாக்லேட் ஒன்று வாங்கினோம். இப்போ நாங்கள் அதெல்லாம் பிரித்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றதுக்காக எடுத்துட்ருக்கோம். கொடிவேரி டேம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டேமில் வந்து மழை கடந்த சில நாட்களாக பேஞ்சனால தண்ணி வந்து நல்லா நிறைய வந்துட்டுருக்கு. அதில் நிறைய தண்ணி வந்திருக்கு. தண்ணியை பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆனனையுமே நாங்கள் வந்து மான் பார்த்தோம் பாருங்க. மான் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த மான் வந்து நாங்கள் போனோடனே பார்த்துட்டோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே லைட்டாக. அந்த கிளைமேட் அப்படியே செமையாக இருந்தது. அப்படியே நாங்கள் போகிற வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். அப்புறம் நாங்கள் நிறையா அனிமல்ஸ் பார்த்தோம் போகிற வழியில். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹேர்பின் பெண்டில் நின்று
நாங்கள் வந்து பவானி சாகர் டேம் பார்த்தோம். அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, நீளமாக, அதுதான் பவானி சாகர் டேம். நல்லா தெரிஞ்சுது அந்த பெண்டில் இருந்து பார்க்கையில. வந்தது சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு மட்டும்தான் போயிருந்தோம். பாருங்கள், ஒரு குரங்கு கிட்டேயே வந்து உட்காந்துருந்தது எங்கள் கார் கிட்டேயே. அழகாக இருந்தது உட்காந்துருக்கேல. கர்நாடகாக்குள்ளே போய் தான் தாளவாடிக்கு போகணும். போகிற வழியில் நிறைய மான் இருந்ததுங்க. அப்படியே நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போனோம். பெரிய பெரிய கும்பலாக இருந்தது அந்த மானுக்கு. இந்த குரங்கு பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு. இங்கே பாருங்க இந்த குரங்கு எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. நாங்கள் தாளவாடிக்குள்ளே போகையில் ஒருத்தவங்க வெஜிடபிள் ஃபீல்டு போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் பார்க்கலாமான்னு கேட்கல ஓகே சொன்னாங்க. அதனால நாங்கள் போய் பார்த்துட்ருக்குறோம். இது பாருங்கள், பொட்டேட்டோ ஃபீல்டு. மேலேயே பொட்டேட்டோலாம் தெரியுது பாருங்கள். நல்லா பொட்டேட்டோ அப்படியே அழகாக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்தோம். நல்லா இருந்ததுனால
படர்ந்திருக்கு. நாங்கள் போய் பீன்ஸையும் தொட்டு தொட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது பீன்ஸு. பீன்ஸ் நீல நீளமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அவங்க வந்து தோட்டக்காரங்க கொஞ்சம் பொறிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. முட்டைக்கோஸ் ஃபீல்டு பாருங்கள், பாருங்கள் எப்படி லைனாக இருக்குதுன்னு. முட்டைக்கோஸு நாங்கள் இன்றைக்கி தான் முட்டைக்கோஸ் பார்த்தோம், அப்படியே அழகாக இருந்தது, ஃப்ளவர் மாதிரியே அந்த ஷேப்பில் இருந்தது. அங்கிருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்து தோட்டக்காரங்களோட பொண்ணு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேயே நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்ணும். தாளவாடியிலேயே சாப்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோங்க.